நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் மாட்டுதாணி அருகே முட்புதரில் சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டியை சேர்ந்த மதியழகன் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். இது குறித்து அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போதுதான் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளில் கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் மதுரை ஆனையூர் பகுதியைச் சேர்ந்த ரைசா என்ற திருநங்கையை போலீசார் கைது செய்தனர். உணவகத்தில் பணிபுரிந்த மதியழகன் திருநங்கையான ரைசாவை தனியாக அழைத்து சென்று தனிமையில் இருந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மதியழகனை தள்ளிவிட்டு திருநங்கையான ரைசா கட்டையால் தாக்கியதில் உயிரிழந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்துள்ளார். வாக்குவாதத்தில் ஏற்பட்ட மோதலால் கொலையாளியாக மாறிய திருநங்கையான ரைசாவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில்தான் ரைசா அறுவை சிகிச்சை செய்யாத நிலையில் பாலினம் குறித்து உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது.